ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது நாம் தமிழர் தம்பிகளுக்கு பிடிக்காம போயிடுச்சோம் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் இருக்கும் குறைகள் இருக்கும் குற்றம் சொல்லுவாங்க ஆனா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கவும் செய்வாங்க அவங்க செயல்பாடுகளுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்காது தேச துரோக வழக்கெல்லாம் இருந்த சீமான் கடந்த காலங்களில் கைது செய்யப்படவில்லை இந்த முறை அதையெல்லாம் ஒரு நடவடிக்கை அஸ்திரமா ஏன்னா திமுகவை கடுமையா சீமான் விமர்சனம் பண்ணுவாரு அதனால அதையெல்லாம் கையில திமுக எடுத்துடக்கூடாதுன்னு சீமான் போய் பாக்குறாரு அம்மையார் சசிகலா சந்திச்சது ஒரு நாரியதியான சந்திப்பு அவ்வளோதான் அதிமுக ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவுக்காக வீரமணி பேசிட்டார் அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க சசிகலாவை போய் இப்போ சந்தித்து விட்டு அது பேசினது அந்த வாதம் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் அவர் பேசினது நான் வேணா ஐயா கிட்ட பேசிட்டுமா அப்படின்னு நான் அம்மா கிட்ட கேட்டேன் அந்த நேரத்தில் ஒரு ஒப்பு கேட்கறதானே உடைய அதை செயல் திட்டம் எடுத்து அவன் பண்ணப்படுறதுல எக்காலத்திலும் தாமரை மலரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம் தமிழர் கட்சி பிஜேபி கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கோ அதை விட கூடுதலாக அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல இருந்து அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும் இல்லை வந்து தவறான கருத்தை பதிவு பண்ணக்கூடாது பாஜகவை நாம் தமிழக கட்சி விமர்சிக்கல இல்லை அதிமுக விமர்சிக்க எப்படி சொல்கிறீங்க எதை சொல்கிறீங்க திமுகவின் ஆட்சி காலத்துல தான் ஹெச்ராஜா பேசுகிறார் என்ன பேசுகிறார் பாபநாசம் எம்எல்ஏ வந்து ஜெயிலர் ஜெயபிரகாசை கொன்னவர் அவர் அழு உமா அமைப்பை சேர்ந்தவருன்னு ஒரு அவதூர பரப்புடாரு இது மட்டும் இல்லாம அண்ணன் திருமா வந்து ஹெச்சராஜாவை குண்ட சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும்ங்கிறார் நீங்க சொல்லுங்க இந்த நொடி வரைக்கும் ஹெச்சராஜா மேல வடக்கு போடப்பட்டிருக்கா மொழி போராட்ட காலத்துல ரொம்ப தீவிரமாக முனைப்போடு இன்னும் சொல்ல போனா கடுமையா நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோங்கிற வாக்குதை கொடுத்தான்னா நடவடிக்கை எடுக்கப்படலை நீங்க வரதுல தூக்கி இன்னொருத்த போறீங்க திரும்ப அங்கேயிருந்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னொருத்தல மாத்திரக்கிட்டீங்க அந்த மாதிரி எந்த அதிகாரிகளை எடுத்து அலைய வச்சார் நான் எடுத்துக்காட்டேன் இந்த முப்பது நாள் ஆட்சி எப்படி இருக்கிறதா உணர்றீங்க கடந்த காலத்தை ஒப்பிடுறப்ப திமுக அந்த மாதிரி ஒரு அடாவடி தினத்துல அட்டுழித்து ஈடுபடல மக்கள் கண்காணிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக கொள்ளையடிச்சா கூட மக்கள் கேட்க முடியாது ஊடகம் கையில இருந்துச்சு ஊடகங்களை காட்டுறதா அவங்க ஊடகத்தில் காட்டுறதா செய்தி இன்னைக்கு எப்படி இல்லாம பாரதி ராஜாவும் எப்பவுமே நாம் தமிழர் கட்சி பயணிக்கும் போது கூடவே அழைத்து செல்கிறாரு ஒருவேளை பாரதி ராஜா அவர்களும் இயக்குனர் இமயம் அவர்களும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினரா இருக்காரா இல்லை ஐயா வந்து கட்சியோட ஆதரவாளர் உறுப்பினர் இல்லை நலனை விரும்பி மூத்தவர் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு முன்னவர் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு இடுமவனம் கார்த்திக் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு இடுமவனம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க திமுகவுடன் உங்களுக்கு இருந்த முரண் கொஞ்சம் விலகி இருக்கிறதா அவங்க ஆட்சியில் உட்கார்ந்துறதுக்கு பிறகு ஏன் அதை கேட்குறேன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சி தொடங்கியதுலேருந்தே உங்களுடைய பிரதான எதிரி ஏன் நேரடியாக கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தலில் சீமான் மேடைதோறும் பேசினார் எல்லாம் அவருடைய பிரச்சார வாகனத்திலே சொன்னார் எங்களுடைய பெரிய டார்கெட் பிரதான எதிரி திமுக தான் நீங்களே கூட என்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க திமுக காங்கிரஸை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுவீங்க ஆட்சியில் இருந்து அதிமுகவையோ கடந்த காலங்களில் பாஜகவையோ பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ண மாட்டிங்க லைட்டாக அடிச்சுட்டு போவீங்க ஆனால் திமுகவை டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணுவீங்க அந்த கடுமையான விமர்சனங்கள்லாம் மாறி இருக்கிறதா இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போய் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராரு அரசும் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்கறது இல்லை முதல்ல உங்கள் கேள்வியில் ஒரு பிழை இருக்குது அதிமுகவை பாஜகவை வந்து தொட்டும் தொடாமல் மேம்போக்காக விமர்சனம் பண்ணிட்டு போகிறோங்கிறது உண்மை கிடையாது அதிமுகவை பாஜகவை கடுமையான விமர்சனம் வச்சிருக்கோம் அதிமுக அமைச்சர்களை திருடர்கள் வர்ணித்து வழக்கு படப்பட்டிருக்கு பாஜகவை என்ன சொல்கிறது பிரதமர் வந்து பிரதமர் வேலை பார்க்கல புரோக்கர் வேலை பார்க்கல அதுன்னு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கோம் அது மொதல் செய்தி ரெண்டாவது செய்தி என்னென்னா கொரோனா காலகட்டத்தில் அரசுக்கு துணையானிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட சமூக கடமை அந்த வகையில் எங்களுக்கு இந்த அரசு மீது விமர்சனங்கள் இருந்தாலும் முரண்பாடு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்க ஆட்டுகிற பணிகளுக்கு ஒத்துழைப்பு நல்குங்கிற விதத்தில் நாங்கள் கொரோனா அந்த தொழிற்தடுப்பு பணிகளுக்காக நிவாரணம் அளிக்க போகிறோம் நிவாரண அந்த நிவாரண நிதி அளிக்க போகிறோம் அப்போ அண்ணன் வந்து அஞ்சு லட்சம் பணம் தர்றாங்க பணம் கொடுத்துட்டு வெளில வர்றோம் வர்றப்ப கேள்வி கேட்குறாங்க அதோடு நாங்கள் போகிறப்ப சில கோரிக்கை வச்சோம் எழுர் விடுதலை அப்புறம் சுத்த மருத்துவத்தை பயன்படுத்தணும் தொடன்பது தொடர்பாக ஒரு நாலஞ்சு கோரிக்கை வச்சோம் வெளில வர்றப்ப செய்தியாளர் கேட்குறப்ப இந்த ஆட்சி உங்கள் மதிப்பீடு என்னங்கிறப்ப இந்த இருபது நாட்கள் இருபத்தி நாளுக்குங்கிறப்ப அதில் சில பிள்ளைகள் இருக்குது சில விமர்சனங்கள் இருக்குங்கிறத தாண்டி பரவாயில்ல அவ்வளோ மோசமில்ல நல்லதான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே தானே உடைய மற்றபடி திராவிடங்கிற சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்கவோ திராவிடம் புனிதமானதுன்னு சொல்லவோ திமுகங்கிற கட்சி வந்து புனித கட்சி சமூகநீதியை வந்து எடுத்து போகிற போகிற கட்சி திராவிடத்தை நம்பிக்கை ஸ்டாலின் சொல்கிற ஸ்டாலின் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை உயர்த்த போகிறாரு இப்படி எந்த வித கருத்து நாங்கள் முன் வச்சு கடத்தலை நாங்கள் முரண்படலை பின்வாங்கலை அது அப்படியே இருக்குது திமுக கடந்த காலத்தில் செஞ்ச மோசமான ஆட்சி அவங்க ஈழத்துக்கு செஞ்ச துரோகம் தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் அந்த விமர்சனங்கள் அப்படியே இருக்குது இன்னமும் திமுக தான் எங்கள் பிரதான எதிரி சித்தாந்த எதிரி திமுக தான் இது வந்து இருபது நாட்கள் செயல்பாட்டின் மீதான ஒரு மதிப்பீடு அவ்வளோதான் பரவாயில்ல நல்லா உறவு நான் உறவு நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க இறை கொண்டாந்து போட்டாங்க மாசு வந்து சிறப்பாக இயங்குகிறாரு இது வந்து நாங்கள் கலா சூழலை தான் சொல்கிறோம் ஆனால் உண்மையாக சொன்னோம்னா நாங்கள் திராவிடங்கிற கோட்பாட்டை நாங்கள் தமிழ் தேசியங்கிற கோட்பாட்டம்னு வச்சு எதுக்குறோம் அந்த சண்டை சமரசம் மட்டும் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது நாம் தமிழர் தம்பிகளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ திரு சீமான் அவர்கள் சந்திப்பு நடத்தது என்ன காரணம்னா சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு விமர்சன பொருளாவே அது பேசப்பட்டது நாம் தமிழர் கட்சியினரே பலர் சோசியல் மீடியாவில் எழுதுனதை நான் பார்த்தேன் யார் அண்ணன் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் தவிர்த்திருக்கலாம்

அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தப்போ கூட அவங்களே சந்தித்து அன்னைக்கு வந்து எழுர் விடுதலைக்காக அது மட்டும் இல்லாமல் ஈழ எதிராக தீர்மானம் போடப்பட்டப்ப நாங்கள் நன்றி தெரிவித்தோம் இது வந்து ஒரு அடிப்படையான அரசியல் சந்திப்பு தானே ஒழிய இதில் வேற ஒன்றும் இல்லை இது வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு சிக்கல் அந்த சிக்கலை மையப்படுத்தி ஒரு சந்திப்பு அதை தாண்டி வளமையான எங்களை அரசியல் தொடரும் நாங்கள் தனித்தான் போய்விட போகிறோம் நாங்கள் சண்டையிடுவோம் அது சமரசமற்று எப்போதும் போல தொடரும் திமுக ஆட்சிக்கு வ வராதுன்ற உறுதியாக நாம் தமிழர் இருந்ததாகவும் குறிப்பாக சீமான் அவர்கள் இருந்ததாகவும் சசிகலாவையெல்லாம் போய் சந்தித்தது வந்து சசிகலா மூலமாக அதிமுக வலுப்பெற்று விடும் நம்ம திமுகவை தான் நம்ம பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ண போகிறோம் திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னு சீமான் நினைத்ததாகவும் சரி அது அது எடுபடாமல் போய்விட்டது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டாரு அதனால் ஒரு சில விஷயங்களில் சமரசம் ஆகும் ஏன்னா தேச துரோக வழக்கெல்லாம் இருந்த சீமான் கடந்த காலங்களில் கைது செய்யப்படவில்லை இந்த முறை அதையெல்லாம் ஒரு நடவடிக்கை அஸ்திரமா ஏன்னா திமுகவை கடுமையா சீமான் விமர்சனம் பண்ணுவாரு அதனால அதையெல்லாம் கையில திமுக எடுத்துடக்கூடாதுன்னு சீமான் போய் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு வாதமும் என்ன சொல்றது உண்மைக்கு மாறான கட்டுக்கதைகள் அதை தாண்டி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் மத்தியில் காங்கிரஸ் மாநிலத்தில் திமுக இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா இன்றைக்காவது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது அன்றைக்கி நாம் தமிழர் கட்சிங்கிற அமைப்பு இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்ப அண்ணன் சீமானர்கள் ஒரு இயக்குனர் மட்டும்தான் அப்படி தனிப்பட்ட ஒரு இயக்குநர் இருக்கிறப்ப மத்திய அரசை சாடி மாநில அரசை சாடி கடிமான பரப்புகளை மேற்கொண்டாங்க அப்போ எந்தவித பின்பலமும் இல்லாத அன்னைக்கே அண்ணா அவ்வளோ வீரியமாக அவ்வளோ துணிச்சலோடு அவ்வளவு நெஞ்சு தோணுனப்ப இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்கிற கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க என்ன பயங்கள் இருக்குது ஒரு பயம் கிடையாது நாங்கள் வந்து துணிவோடு நிற்கிறோம் இது வந்து அந்த கொரோனா நிவாரண நிதி அளிப்பதற்கான ஒரு சந்திப்பு அவ்வளோதான் அவங்கள சமரசம் பண்ணுறதுக்குன்னு இருக்குது அடுத்த நாள் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் சிவசங்கர் பாபாவை கைது பண்ண வந்து தமிழ்நாடு அரசையும் தயங்குதுன்னு அறிக்கை கொடுத்துருக்கோம் தேசத்துறவு வழக்கு வந்து கைது பண்ணலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருச்சி மாநாட்டில் அன்றைக்கு மேடையில் பேசிய அத்தனை பேர் மீதும் அம்மையார் ஜெயலலிதா வந்து தேசத்துறவு வழக்கு போட்டாங்க என் மீது கூட இருக்குது அந்த தேசத்துறோம் வழக்கை திரும்ப எடுக்கவே இல்லை தேசத்துறவு வழக்குங்கிறது இங்கே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வேறு தேசத்துறவு வழக்குங்க வேறு தேசிய பாதா திட்டங்கிறது தனி வழக்கு கிடையாது தடுப்பு காவல் தடுத்து வைக்கலாம் தேசத்துறவு வழக்குங்கிறது ஒரு வழக்கு ஒரு பிரிவு அந்த வழக்கு வந்து கூடங்குளத்தில் போராடிய மக்கள் மீது ஸ்டெலிட் ஆலை ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது கதராமங்கலத்தில் நெடுவாசில் போராடிய மக்கள் மீது நிறைய பேர் மேலே இருக்குது அப்படி போடப்பட்டு அவங்க எடுக்காமல் இருக்காங்க இந்த தேசத்துற வழக்கு இது போன்ற வழக்குகள் எல்லாமே எதற்காக எடுக்கப்படுதுன்னா அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்கிற நோக்கத்துலாம் எடுக்காங்களுடைய மற்றபடி அதை உளமாராம் எடுக்கிறது கிடையாது அதனால தான் கடந்த காலத்தில் வந்து கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே சொல்கிறாங்களா தேசர வழக்கு போடப்பட்டு கைது பண்ணலை அப்படின்னு ஸ்டாலின் மேலே எத்தனை வழக்கு போடப்பட்டிருக்கு நீ யோசிச்சு சொல்லுங்கள் நான் கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அண்ணன் சீமானாவில் சிறைப்படுத்தப்பட்டு சேலம் வெட்டு வெளிச்சாலை போராடிய போது சிறைப்படுத்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல வழக்குகள் தொடர்ச்சியாக பல வழக்குகள் பாய்ச்சப்பட்டுச்சு காவிரி மீட்பு காலத்தில் வந்து நாங்கள் போராடிய போது நாம் தமிழ் கட்சிக்காரங்க மேலே தமிழ்நாடு முழுக்க வழக்கு பாய்ச்சப்பட்டுச்சு ஒரு நான்கு அஞ்சு பேர் மேலே குண்டாசட்டம் எண்ணுக்கு குண்டா சட்டம் போடப்பட்டுச்சு அப்போ தொடர்ச்சியாக அடக்குமுறை ஏவப்பட்ட போது அதிமுக அரசின் அட்டுழியத்தை கண்டுச்சு அந்த இதே செய்திகளை போக்கை கண்டித்து திமுக வாய்த்திருந்தாங்களே வாய்த்திருக்கலையே அப்போ திமுகவுக்குன்னு அதிமுகவுக்கு என்னன்னா இடையே ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு பகைமை இல்லை அதான் நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட கட்சிகளுமா சண்டை ஒரு பகைமை தத்துவார்த்த ரீதியாக என் மண்ணை ஆண்டு என் நிலத்தை ஆண்டு நீ எல்லாத்தையும் பாழ்படுத்திட்ட படுத்திட்ட வளங்களை சுல்லடிட்டேங்கிற ஒரு தார்மீக கோபம் அந்த கோபம் தந்த பகைமை அதனால திராவிட கட்சிகளை நாங்கள் இருக்கிறோம் இதுல எங்களுக்கு சமரசங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் கட்டு கதைகள் இல்லை உங்களை தேச துரோக வழக்கில் திரு சீமான அவர்களை கைது செய்யாமல் பாதுகாத்தது அதிமுக அதற்கு கைமாறாதான் அவர் பல இடங்கள ஒரு சாஃப்ட் டோன்ல அணுகினாரு தேஷ்துற வழக்கு சசிகலாவை போய் சந்தித்து விட்டு நான் வேணுணா ஐயா கிட்ட போய் பேசுட்டுமான்னு அந்த அந்த கட்சி வளம் பெறணும் பலம் பெறணும்னு ஏன் வந்து சீமான் நினைக்கிறாரு அப்படின்னு தம்பிகள் மத்தியிலேயே நிறைய பேர் பேசக்கூடிய வாதங்கள் இல்லை எங்க தம்பிகள் எங்க அண்ணங்க கேட்க மாட்டாங்க வேற யாரை கற்றுக்கலாம் முதல்ல தேசத்துறை வெளியில அரசியல் பார்வையில கேட்கறாங்க அப்படி அதிமுக பலம் பெறணும்னு சீமான் ஏன் நினைக்கிறாருன்னு கேக்குறேன் தேஷ்துற வழக்கு போட்டையார் உம் எந்த ஆச்சு அதிமுக ஆட்சியில்தான் போடாம விட்டுக்கலாம்கே உண்மையிலே நோக்கம்னா போடாமலே விடாம ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட இது ஆனால் சித்தப்பா பெரிய முறை எல்லாம் அடுக்கிறீங்க நான் முதல்ல சொல்லிடுறேன் அமையார் சசிகலாவை சந்தித்தது ஒரு நாக சந்திப்பா அவ்வளவுதான் அவங்க கேட்டாங்க கேட்குறப்ப அவங்க போய் பார்த்தாங்க பேசாங்க அவ்வளவுதான் நீங்கள் வந்து அதிமுக வலுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதிமுகவை திராவிட கட்சி என்று கி வீரமணி வர்ணிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் சசிகலா வந்து கேடயமாக பயன்படுத்தப்பட்டாங்க இனி வாழ்வு கேடயமாக பயன்படுத்தப்படணும் இது மட்டும் இல்லாமல் அதிமுக இராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவுக்காக வீரமணி பேசிருக்காரு அப்ப அதை எப்படி பாக்குறீங்க திமுக 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 திகாவே பல விஷயங்கள முரண்பட்டு என்னன்னா பெரியாரை என்னன்னா பெரியாரை திமுக விமர்சனம் பண்ணிருக்கு ஆமா பண்ணிருக்கு அதான் இப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து சசிகலா அம்மையார வலுப்படுத்த எதற்காக வந்து வீரமணி நிற்கிறாரு அப்படின்னு யாரும் கேள்விப்பட சரி ஆனா ஒரு சாதாரண சந்திப்பு சந்திப்புல பேசுறது அதை வச்சு உடனே அவங்க சித்தப்பான்னு சொல்லிட்டாங்க பிரியப்பான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எடப்பாடி பழனிசாமி உறவும் இல்லை சித்தப்பாங்கிறோம் இல்லை முடிச்சிடறேன் கடந்து போன ஒரு கேள்வியை முடிச்சிடறேன் உறவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி சித்தப்பாங்கிறோம் சித்தப்பாங்க ஆச்சு சரியில்லை அதனால பிள்ளைகள் வந்து நல்லா ஆட்சி தரங்கிறோம் இப்போ இது மட்டும் இல்லாம நாங்க ஆ ராசாவை அண்ணன் தான் சொல்றோம் திராவிட கட்சியான திமுக வந்து நாங்க பங்காளி சண்டை தான் திமுகவுக்கும் நாம் தமிழக கட்சிக்குமான சண்டை பங்காளி சண்டைங்கிறோம் அதே போல் உதயநிதியை அண்ணன் தம்பி தான் சொல்றாரு இப்போ இந்த உறவுகள் அழிப்ப அழைப்பது வந்து என்ன பிரச்சனை மாற்றம் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு அண்ணா சொன்னார் அப்போ மாற்று கட்சிக்காரங்கள உறவோடு விழிப்பது தவறா அப்பத்தமா அப்படி பார்த்தா எம்ஜிஆரை ஸ்டாலின் பெரிய பாங்குறாரு அப்போ பிரியப்ப கட்சியான திமுகவுக்கு பிரியப்ப கட்சியான அதிமுகவை பேச முடியுதுனே இல்லை கார்த்திக் இப்படி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் திமுகவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏதேனும் ஒரு பிரச்சனை நடக்குது ரெண்டு பிரிவாக பிரிகிறாங்க அப்படின்னா அதையும் சமாதானம் செய்வாரா சீமான் அன்றைக்கும் போய் பேச சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி நாங்கள் நாங்க வந்து வலுப்படணும் கட்சி பிளக்க கூடாது நினைச்சது வந்து தமிழ் தமிழ்மணன்சாரியும் அது இயக்கம் பிளவுபட்ட போது அது பிளவுபடக்கூடாது அது ஒருமித்து வலிமை வாய்ந்த அமைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சோம் அந்த அமைப்பு வலுவாக இருக்கணும்னு தான் வேலை செஞ்ச முடியும் அதிமுக பத்தி எங்களுக்கு என்ன இருக்குது அண்ணன் சீமானவர்கள் வெளிப்படையாக பேச அதிமுக ஒன்னான வாழ்வு இல்ல சசிகலாவை போய் சந்தித்து விட்டு அது பேசணும் அந்த வாதம் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் அவர் பேசுனது நான் வேணா ஐயா கிட்ட பேசிட்டுமா அப்படின்னு கேட்டேன் அந்த நேரத்துல ஒப்பு கேட்கறதானே அதை செயல் திட்டமா எடுத்து பண்ணப்படுது இல்லை சரி நான் செயல் திட்டமா எடுத்து பண்ணது வந்து ஜவஹர் இல்லாவும் தமிழ்மணன்சாரியும் அவங்க புரிஞ்சிட கூடாது அது புரிந்தா வந்து மதவாத சக்திகளுக்கு ஆதரவா போயிடும் நினைச்சுமே உடைய மத்தபடி இதுக்காக எல்லாம் விளைச்சு இல்லை நாங்க உண்மையிலே உணமாற அப்படி நோக்கமா இருக்குன்னா அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே இக்காலத்திலும் தாமரை மலரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம் தமிழர் கட்சி பிஜேபி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கோம் அதை விட கூடுதலா அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற இடத்துல இருந்த அதிமுக நீங்க விமர்சனம் பண்ணிருக்கணும்ல ஒருமிஷம் நெறியாளர் வந்து தவறான கருத்தை பதிவு பண்ணக்கூடாது பாஜகவை நாம் தமிழக கட்சி விமர்சிக்கல இல்ல அதிமுக விமர்சிக்கல எப்படி சொல்றீங்க எதை சொல்றீங்க இது அடிப்படை ஒரு ஒரு அளவீடு வேணா நான் சொல்லுங்களா சொல்லுங்களேன்

நாங்க வந்து வலிமையா இழுத்து தான் இருக்கோம் இதை இன்னும் சொல்ல போனா பாஜக கொண்டு வர்ற அத்தனை திட்டங்கள் அத்தனை சட்டங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழக கட்சி எதிர்த்து போராடி இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அன்னைக்கு வந்து கதராமங்கலம் போராட்டமா இருக்கட்டும் நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும் எட்டு வழி இருக்கட்டும் இருக்கட்டும் உயிரிழந்த கோபுரமா இருக்கட்டும் எல்லா போராட்டங்களையும் உணப்படுகிறது நாம் தமிழ் கட்சி பாஜக அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா தமிழர்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு நாங்க பல இடங்கள்ல இன்னும் சொல்ல போனா ப பழனியில் அறுபடை வீடுகளில் நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழ் மணி அந்த திருமுருக பெருவிழாவிலேயே நாங்கள் சொல்றோம் தமிழர்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட அடிப்படை கோட்பாட்டை தவிர்க்கிறோம் அப்படி இருக்கிறப்ப போற போற போக்கலாம் பாஜக விமர்சிக்கல அதிமுக விமர்சிக்கலன்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிமான சண்டை என்னன்னா சித்தாந்த சண்டை இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து திராவிடத்தை எதிர் சொல்லலை திராவிடம் பேசல முழுமையாக அதிமுக அம்பலப்பட்டு நிற்குது இன்னும் இல்லை போனா அதிமுக கட்சியில் என்னைக்கும் கோட்பாடு சித்தாந்தம் என்னைக்கும் கிடையாது கொள்கை கிடையாது அது இன்னைக்கு இல்லை அதிமுக தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் கற்று கொடுக்கிற போது அதிமுகவின் கொள்கைக்கிறப்ப அண்ணாசம் தான் கோட்பாடுனார் ஆனால் அண்ணா புதிய விளக்கம் தந்தார் காந்திசம் சோசியலிசம் கம்யூனிசம் எல்லாம் சந்தது தான் அண்ணா அப்படி எம்ஜிஆருங்கிற ஒரு தனிப்பட்ட பிம்பம் தான் அன்னைக்கு வந்து ஒரு ஆளா உயர்ந்து அதிமுக நினைச்ச உடைய அங்கே கோட்பாடு இல்லை அண்ணாவின் உயிர்நாடிக் கொள்கை மாநில தன்னாட்சி மாநில தன்னாட்சிக்கு விரோதமாக அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் எர்ஜென்சி அவசரநிலை பிரகடனத்தை ஆதரித்தார் அது மட்டும் இல்லாமல் சங்கராச்சாரியரா பெரியாராங்கிற நிலைப்பாடு வர்றப்ப சங்கராச்சாரிய பக்கம் பெரியார் எதிர்த்தார் இப்படி எம்ஜிஆர் ஆட்சியில் ஆயிரம் குறைபாடுகள் இருக்கு எம்ஜிஆர் கொள்கையை சார்ந்து இயங்கல அதுக்கும் பிறகு வந்து ஜெயலலிதா கொள்கையை சார்ந்து இயங்கல இப்ப வந்த எடப்பாடியாக இருக்கட்டும் ஓ இருக்கட்டும் என்னைக்கும் கொள்கையை சார்ந்து அவங்க இயங்கவே இல்லை அதிமுகிற கட்சியோடு அவங்க ஆட்சி முறை சார்ந்து எங்களுக்கு முரண்பாடு இருக்கு அதோடு சண்டை இருக்கு ஆனா சித்தாந்தியா சண்டை போடுறதுக்கு அதிமுக கோட்பாடே இல்ல அவங்க கோட்பாடுன்னு பேசலாம் கிடையாது மோடி எங்கள் டார்டிங் அளவுக்கு வந்துட்ட பிறகு அங்க கோட்பாடு சண்டைக்கு இடம் இல்லை ஆனா திமுக என்ன பேசுனா திராவிடத்தின் எதிரம்பிக்க நாங்க தான் பேசுது திராவிடம் தான் உண்மையான சமூகநீதியை காப்பாற்றும் பேசுது தான் சமூக சமூக நீதியை வந்து நிலையாட்டும் பேசுது திராவிடம் தான் சமூக சாதி மறுப்பு பகுத்தறிவு சமத்துவம்னு பேசுது அப்ப பேசுகிறப்ப இந்த போலித்தனங்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதிமுகவை ஆட்சி முறை ரீதியாக மட்டும்தான் விமர்சிக்கிறோம் ஆனா திமுகவை சித்தாந்த ரீதியாக கொடுத்தா விமர்சிப்பதால உங்களுக்கு தோணிய உடைய நாங்க வந்து சரிசமா பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது போல திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்னது போல நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் போற போக்கல பாஜக விமர்சிக்கலாம் நான் இழுத்து ஆதாரமா காட்டுறேன் ஆதாரமா காட்டுறேன் நீங்க நீங்க கேட்கணும் திமுக வந்து இதே காட்சி ஆட்சி காலத்துல என்ஐஏ என்ஐங்கிற மாநில தன்னுரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரான சட்டத்துக்கு ஆர் ஆசா சட்டம் பார்லிமெண்ட்ல இழுத்து பேசிட்டு ஆதரவாக ஏன் ஓட்டு போட்டாருன்னு கேட்கணும் அது கேளுங்க இங்கே வந்து பாசிஸ்டுகள்னு பேசிட்டு அங்கே போய் டிஆர் பாலு வந்து பாஜகவை பார்த்து ஸ்வீட் எனிமீசுங்கிறார் ஸ்வீட் என்ன நடத்தும் இனிமையான எதிரிகள் அப்ப பாஜக இனிமையான எதிரிகள்ன்னா அதை ரெண்டகமான நிலைப்பாடு அப்போ இதையெல்லாம் அங்கே கேட்காம நாம் தமிழக கட்சி வச்சு கேட்பது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்க எனக்கு திமுகவின் ஆட்சி காலத்தில் தான் கச்சராஜா பேசுறாரு என்ன பேசுறாரு பாபநாசன் எம்எல்ஏ வந்து ஜெயிலர் ஜெயபிரகாச கொன்னவர் அவர் அழுவமா அமைப்பை சேர்ந்தவர்னு ஒரு அவதரை பரப்புறாரு இது அவதூறு என்று திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அண்ணன் ஜவஹர்லா போய் அவரோட தரப்பை அனுப்பி டிஜிபி அலுவலகத்தை புகார் தர்றாங்க இது மட்டும் இல்லாமல் அண்ணன் திருமா வந்து கச்சராஜாவை குண்ட சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும்ங்கிற நீங்க சொல்லுங்க இந்த நொடி வரைக்கும் கச்சராஜா மேல வடக்கப்படப்பட்டிருக்கா ஆனால் கச்சி ராஜாவை என்ன சொன்னாங்க கச்சராஜா வந்து வெறுநாய் அப்படின்னு சொன்னாங்க வெறுநாய் என்று வர்ணித்தோட வேலை முடிஞ்சா கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் யஸ்விசேகரை கச்சராஜாவை கைது பண்ணல ஆனா அதே நேரத்தில் யசுவிசேகர கச்சி ராஜாவை சைபர் சைகோக்கள் வர்ணிச்சாரு அமைச்சர் ஜெயக்குமார் முப்பது நாள்ல இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருந்தால் அது அது சரியா நீங்க அது வர என்ன இருக்கு இப்ப இருக்கு சூழ்நிலை என்ன இப்ப எடுப்போன்றாங்க நடவடிக்கை ஒவ்வொருத்தருக்கும் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட முடியும் நாளைக்குள்ள சேத்துப்பட்டு சேத்துப்பட்டு இடத்துல ஒரு பெண் வழக்கறிஞர் காவல்துறையை வந்து ஒருமையில பேசுறாங்க உடனே அவங்க மேல வழக்கு போடப்படுது உடனே வழக்கு போடப்படுது இது கொரோனா காலகட்டம் தானே அவங்க மேலே வழக்கு போடுறீங்க அப்ப அவங்க மேல வழக்கு போடுறப்ப ராஜா மேல வழக்கு போட என்ன பிரச்சனை

இன்னைக்கு நூத்தி எண்பதுல வர்றாங்களா நாளைக்கு இரநூத்தி முப்பதாறு நாலு தொகுதியில் வெற்றி வருவ வெற்றி பெற்று வருவாங்க சரி அவள போய் வடிவமை மக்கள் தருவாங்க அப்படியா மக்கள் துணை துணையானிக்கிறாங்க மக்கள் ஆதரவு இருக்குது அவ என்ன ஆட்சி சூழல் தகவல்கள் இதெல்லாம் கையில நடவடிக்கை எடுக்கக்கூடாதுமா இல்லையா இப்ப அத கையில எடுத்தா அது சரியான நடைமுறைன்னு எல்லாரும் பார்ப்பாங்களா எல்லாரும் பேசுவீங்களா நீங்கலாம் கூட

இப்போ வந்து உங்களுக்கு திறனில கொண்டாடுறதுக்கான நேரம் இல்லை வழக்க போடுங்க நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சங்கிகள் நடமாட முடியுமா சங்கிகளை விடுவோமா நீங்கள் இன்றைக்கி ஆட்டம் போட்டிருக்கேன் அப்போ ஆட்டத்தை ஒடுக்குங்க இந்த காலகட்டத்தை கூட மக்களிடம் பிளவை ஏற்படுத்தக்கூடிய மக்களிடம் தேவையற்ற சலசிறப்பை ஏற்படுத்தக்கூடிய கெச்சராஜா மேலே சுப்பிரமணிய சாமி மேலே அந்த பாலியல் படுகொலையில் படுகொலையில் பாலியல் அந்த வன்கொடி ஈடுபட்ட சிவகசங்கர் பாபா மேலே நிலத்தை செய்தவர்கள் அத்தனை பேரையும் திமுக தண்டிக்க வேண்டும் இப்படி ஒரு நடவடிக்கை நடந்தால் பாராட்டக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி ரெடியா இருக்கு தயாரா இருக்கீங்க தரலமா ஒரு சில அதிகாரிகளை நியமனம் பண்ணது திரு இறையன்பு அதே போல உதயச்சந்திரன் ஐஏஎஸ் போன்றவர்கள் எல்லாம் நியமனம் செய்ததை பாராட்டினீங்க ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் பந்தாடுறாங்க இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு திரு சீமான் பேசுனார் எந்த அதிகாரிகள் பந்தாடினது சீமானுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு நாம் தமிழருக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்ற ஒரு வாதம் நிறைய பேருக்கு இருக்குது நிச்சயமாக இருக்குது நான் அதை கையில் அலைபேசி இருந்தால் எடுத்து காட்டிடுவேன் சரி ரெண்டு நாளில் அதாவது துறை மாற்றம் பண்ணுறாங்க துறை மாற்றம் பண்ணி துறைக்கு கொண்டு போகிறாங்க அந்த துறைக்கு போட்டு போய் அந்த துறை ரெண்டு நாளில் மாற்றி இது பண்ணுறாங்க மாற்றி இன்னொரு துறைக்கு மாற்றுறாங்க அப்போ இந்த அலக்கழிப்பு இந்த இடமாற்றம் இது தேவையில்லை அது எது இப்போ வந்து எல்லா அதிகாரிகள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு அனுபவம் பெற்று கல சூழல் மூலமா சிலவற்றை கற்றுணர் இருக்கிறப்ப தேவையற்று இந்த காலகட்டத்தில் அது தேவையில்லைங்கிறோம் தேவை ஏற்பட்டால் மாறினதும் அதிகாரிகள் மாற்றம்ன்றது இயல்பாக நடக்கிற ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது கூட இந்த கொரோனா சூழ்நிலையில திமுக கொரோனா சூழ்நிலையில மக்கள் துறை சார்ந்து யாரையாவது வேகமாக மாத்துனது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா திமுக மூலவர் அண்ணா இருக்கார்ல அண்ணா சொல்றாரு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி இருக்கணும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையே இடைவெளி இருக்கணும்னாரு அதோடு என்ன சொன்னார்னா மொழி போராட்ட காலத்தில் ரொம்ப தீவிரமாக முனைப்போடு இன்னும் சொல்லப்போனால் கடுமையாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோங்கிற வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படலை நாம ஒரு தார்மீக தெரியப்படலை ஒரு தேவை எடுக்கப்படலை மக்கள் நலவாழ்வு சார்ந்து அந்த துறை மாற்றம் செஞ்சால் ஏற்றுக்கலாம் நீங்க ஒரு தூக்கி நடத்த போறீங்க திரும்ப அங்கே இருந்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல மாத்திரீங்க அந்த மாதிரி எந்த அதிகாரிகளை நான் இப்ப எடுத்துக்காட்டா இப்ப எடுத்துக்காட்டா போன் கொடு எல்லாருடைய பார்வையும் நாம் தமிழர் கட்சி அதிகாரிகளை பண்பாடுறாங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு ஒருவேளை பீலா ராஜேஷ் போன்றவர்கள் எல்லாம் அவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சதெல்லாம் வந்து சீமானுக்கள் சீமானால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா அப்படின்னு கூட நிறைய பார்த்தே சொல்றேன் பள்ளி கல்வி செயலர் தீரஜ்குமார்னு உயர்கல்வித்துறைக்கு மாத்திருக்காங்க அதே போல டி கார்த்திகன் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாத்திருக்காங்க மாத்தி ரெண்டே நாளில் அதே குமாரை அந்த உயர்கல்வித்துறையிலிருந்து மாற்றி நெடுஞ்சால் துறைக்கு மாத்தறாங்க கார்த்திக்ங்கறவர முதன்மைச் செயலாளர்ல இருந்துக்கி உயர் கல்வி துறைக்கு நெடுஞ்சாலையில இருந்து உயர் கல்வி துறைக்கு மாத்தறாங்க இந்த மாற்றம் தேவையில்லை ஒரு இடத்துல மாத்துறீங்க திரும்பறனால மாத்த வேண்டிய அவசியம் இல்லை பள்ளி கல்வியில இருந்து உயர் கல்வி துறைக்கு தான் மாத்திட்டாங்க தீரேஜ் குமாரை மாத்த வேண்டிய நெடுஞ்சாலையில இருந்து இல்லடா நெடுஞ்சாலைக்கு மாத்துறாங்க சரி சரி அதான் பள்ளி கல்வியில இருந்து உயர்கல்விக்கு மாத்திட்டு அப்ப நெடுஞ்சாலைக்கு மாத்துறாங்க எதுக்கு போது மாற்றம் அப்ப இந்த நேரத்துல தேவையில்லைங்கிறோம் அந்த வகையில ஒரு குறை ஒரு குறைபாடு இருக்கு அதை சுட்டி காட்டுறோம் நாம் தமிழக கட்சி வந்து சட்டமன்றத்தை போலாம் கூட மக்கள் மன்றத்துல போய் பேசுவோம் மக்களுக்கான அதிகாரப்பூர்வமற்ற ஒரு எதிர்கட்சியாக செயல்படும் சொன்னோம் அப்ப பிள்ளைகளை தவறுகளை சுட்டி காட்டுறோம் இந்த ஆட்சி வந்து மதிப்பீடு கொடுக்குறப்ப பரவாயில்ல நல்லா தான் சொன்னோம் ஆனா சில குறைகள் இருக்கப்ப சில குறைபாடுகள் இருக்கிறப்ப நம்ம சுட்டி காட்டுறோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ் இந்த முப்பது நாள் ஆட்சி எப்படி இருக்கிறதா உணர்றீங்க என்ன நிறைகள் என்ன குறைகள் இருக்கிறதா பார்க்குறீங்க இல்லை பக்கம் பொதுவாக இல்லை நான் அண்ணன் சொன்னது போல் கடந்த காலத்தை ஒப்பிடுறப்ப திமுக அந்த மாதிரி ஒரு அடாவடி அடாவடித்தனத்தில் அட்டுளியத்தில் ஈடுபடலை இன்றைக்கி மக்களோட மக்கள் கண்காணிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக கொள்ளடித்தா கூட மக்கள் கேட்க முடியாது ஊடகம் கையில் இருந்துச்சு ஊடகங்களை காட்டுறதா அவங்க ஊடகத்தில் காட்டுறதாக செய்தி இன்றைக்கி அப்படி இல்லாமல் எல்லார்களையும் அலைவீழ்ச்சிருக்குது எல்லாரும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துகிறாங்க எல்லாரும் ஊடகமாக தங்கள் குரலை பதிவு பண்ணுறாங்க ஒரு பட்சி திருநாள் கூட பட்சி திருநாத்தையும் காணு அது ட்ரெண்ட் ஆகுது அப்போ அந்த விதத்தில் க ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயல்பாட்டும் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஆளுகிற அரசுகளுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த பிஎஸ்சிபிபி பள்ளிக்கூடம் கூட சமூக வலைதளங்களில் பேசப்படும் பொருளாக மாறி ஒரு வழி இல்லாமல் தான் அவங்க எடுக்கலாங்க அப்போ அதன் விளைவாக இன்னைக்கு கடந்த காலம் போல் ஒரு ஒரு கொடுமையான ஆட்சியை தராமல் பரவாயில்ல மக்கள் உணவை புரிந்து கொள்வோங்கிற அளவுக்கு அப்படி செயல்படுறது போல தோற்றம் இருக்குது அது செயல்பட்டு உண்மையா மக்களுக்கு நலன் கிடைத்தால் நமக்கு மகிழ்ச்சி தான் நம்ம வரவேற்கிறோம் ஸ்டாலின் ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பீடு கொடுப்பீங்க இந்த ஒரு மாதம் எனக்கு தெரியல நான் அப்படி தெரியல அப்படின்னா மதிப்பிட முடியல பண்ண அண்ணன் சொன்ன கிடைத்தான் அண்ணன் சொல்கிறேன் புதுசாக சொல்லப்படறதில்லை ஆனால் சில குறைபாடுகள் இருக்குது இப்போ எழுது விடுதலை பொறுத்த வரைக்கும் எழுது விடுதலை பார்த்தீங்கன்னா அதில் அரசு வந்து முனைப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்குது அண்ணன் கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமக்கும் நம்பிக்கை இருக்குது செய்வாங்கன்னு ஆனால் அதில் எடுக்கிற முன்னெடுப்பு இருப்பாங்க ஜனாதிபதி கடிதம் எடுப்பாங்க பாருங்கள் அது தவறான ஒரு அணுகுமுறைங்கிறோம் அதை நம்ம சுட்டி காட்டுறோம் ஏன்னா மக்களாத்துறை செய்யப்பட்ட தமிழக அமைச்சரவை தமிழக அமைச்சரவை முடிவு ஏழு பேர் விடுவிக்கங்கிறது அதை தவிர்த்துட்டு ஆளுநர் வந்து ரெண்டு ஆண்டு கிடப்பில் போடுறாரு அந்த எழுது விடுதலை தொடர்பான அந்த ஆவணத்தை அந்த கோப்பை கிடப்பில் போடுறாரு முதல்ல என்ன சொல்கிறாருனா ராஜீவ்காந்தியோடய இறந்து போனவங்க இருக்காங்க அவங்க குடும்பத்தை அந்த விடுதலை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு பிறகு நீதிமன்றம் சொல்வது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்புறம் கொஞ்சம் கழிச்சி மத்திய புலனாய்வுத்தரோடைய விசார விசாரணை வந்து முடிவடையல அது முடிஞ்ச பிறகாக நான் சொல்கிறேன்னாரு அதுக்கும் இதுக்குன்னு சொல்ல தமிழ்மொழியான நியமனம் சொல்லுது அப்புறம் கடைசியாக வந்து ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பந்த தள்ளிவிட்றேன் அப்போ அந்த இடத்துல வந்து ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குங்கிறத தவிர்த்துட்டு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எடுக்கப்படாமல் ஆளுநருக்கு நிர்பந்தம் கொடுத்துருக்கலாம் கடந்த காலத்தில் கருணாநிதி சொல்லியிருக்காரு அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா திருமணம் போட்ட பிரிவு தவறானது நூற்றி அறுபத்தாறாவது படி திருமணம் போட்டுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நூற்றி அறுபத்தொன்னுலாம் போட்டார் இப்போ மறுபடியும் நூற்றி அறுபத்தொன்னு போட்டால் வெறும் வழியற்று ஆளுநர் ஒப்பதித்தருவதை தவிர வழி இல்லை அப்போ இந்த கால மாநில அதிகார வரம்புக்குள்ள உட்பட்டு பார்த்தீங்கன்னா ஏழு பேரையும் பரவலை விடக்கூடிய நீண்ட விடுப்பை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணன் பேரறிவாளனுக்கு முப்பது நாள் கொடுக்கப்பட்டிருக்கு அம்மா தொண்ணூறு நாள் கேட்டாங்க முப்பது நாள் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே காலகட்டத்தில் அண்ணன் முருகனும் அக்கா நளினி வந்து பரவல் கேட்குறாங்க வேலூர் காவல்துறை வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது காவல்துறை தன் வசம் வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி வேடிக்கை பார்க்கிறாரு நமக்கு தெரியல ஹெச் ராஜாவை கைது பண்ணுவதற்கு சுப்பிரமணிய சாமியை கைது பண்ணுவதற்கு தயக்கம் மாட்டுகிற தமிழக காவல்துறை அவங்க மேல வழக்கு போடக்கூடிய வழக்கு போட்ட தயங்குற காவல்துறை அங்க முருகனுக்கும் நலனைக்கும் பரவலுக்கு எதிர்த்திருக்கிறது ரொம்ப உங்க அண்ணனே போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு ஏழு பேர் விடுதலையில் நானும் உறுதியா இருக்கும் எங்க எங்களுடைய கட்சியும் உறுதியா இருக்கு எங்களோட ஆட்சியும் உரிதா இருக்குன்னு சொன்னாரு அதையெல்லாம் நீங்க பாராட்டவும் மாட்டேன்றீங்க நான் என்ன சொல்றேன் அதையும் பாராட்டணும் டிஆர் பாலுங்கறது டிஆர் பாலுங்கறது டெல்லில போய்ட்டு

ஒரு நெருக்கடி வருமானால் அதன் மூலமாக ஒரு அழுத்தம் வருமானால் அந்த அழுத்தத்தை பகிர்ந்து கொள்ள நாம் தமிழ கட்சி துணை அண்ணன் சீமான் சொல்றாங்க அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அவர் தம்பி நாங்களும் சொல்றோம் நீங்க ஏழு பேர் சாத்திப்படுத்துங்க அவங்களை கொண்டாடுறோம் சரி இது வந்து நிறைய பேருடைய கேள்வியாக தான் இருக்கு நான் வந்து உங்க எப்பவுமே நான் உங்களோட பேட்டி எடுக்கும் போது உங்க தம்பிகள் கோவப்படுவாங்க ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து கேட்குறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவரு முதல்வரை போய் சந்திக்கிறாரு சரி பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜாவும் எப்போவுமே நாம் தமிழர் கட்சி பயணிக்கும்போது கூடவே அழைத்து செல்கிறாரு ஒருவேளை பாரதி ராஜா அவர்களும் இயக்குனர் இமயம் அவர்களும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருக்காரா எதற்கு அவரோடவே போகிறாரு இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லை ஐயா வந்து கட்சியோட ஆதரவாளர் உறுப்பினர் இல்லை நலனை விரும்பி அவங்க என்ன சொல்கிறது நம்ம நம்ம மூத்தவர் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு முன்னவர் அதனால் எப்பவும் கூட இருக்காங்க அவ்வளவு ம் ராஜாவோடு பயணம் பண்ணுறது அதை கேட்குறாங்க நிறைய பேர் அந்த கேள்வியை எதற்காக அவர்கள் தனியாகவே போய் முதல்வரை சந்திச்சுட்டுக்கலாமே ஒருவேளை பாரதி ராஜாவின் ஏற்பாட்டில் தான் போகிறாரா பாரதி ராஜா அழைத்து பாரதி ராஜா வாங்க முதல்வர் ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வரலான்னு அவர் தான் அழைச்சிட்டு போகிறாரா சீமானுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சில அது தவறான பார்வை அப்பாவும் கூட போனால் அண்ணன் சரி ஐயா போனாங்க எஸ் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க முப்பது லட்சம் வாக்குகள்ன்றது ஒரு பெரிய வாக்குகள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க நாம் வந்து ஒரு விழுக்காடு வாக்களை பெற்றால் போதும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சட்டமன்ற உட்பட பெற்றா போதும்னு நம்ம நினைக்கல நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை தான் எதிர்பார்த்துனோம் அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கையை சொருக்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க நான் பாடுபடுறேன்னு ஜீவானம் சொன்னார் அதே போல் ஒரு வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஆட்சி அமைக்க போராடினோம் அதில் வந்து என் மக்கள் வந்து வெள்ள வைக்கலனா கூட ஒரு முப்பது லட்சம் மக்கள் வாக்கு கொடுத்துருப்பது ஒரு நம்பிக்கை தருது ஆனால் நமக்கு இந்த முடிவு வந்து முழுமையாக ஏற்புடைய முடிவு இல்லை ஆனால் அவர் தற்சொல் அடையில அதுக்காக நாங்கள் வந்து இந்த வாக்கிட வாக்குன்னு பார்க்காம விதைகள் நம்பிக்கை துளிகள்னு பார்க்குறோம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா நாம் கட்சிக்கு செலுத்த செலுத்திய வாக்கு எல்லாமே மகத்தான புனிதமான வாக்குகள்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரூபா காசு வந்து கொடுக்கல யாருக்கும் இன்னுங்கள போனால் இன்றைக்கி மக்கள் நீதி மையம் வந்து கலகலத்து போய் நிற்கிது ஒரு தோல்வியை தாங்க முடியல ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் சந்தித்த முத தேர்தல் ரெண்டாயிரத்து பதினாறில் இரநூத்தி முப்பத்தாறு தொதி தொகுதியிலேயும் தோல்வியை ஒன்று புள்ளி விழுக்காடு வாக்களைப்பட்டுச்சு தோல்வடைந்தவர் கட்சி அவ்வளோதான் மாற்று அரசியல் முழக்கத்தை பெற்றி நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு மக்கள் நினைக்கல தோற்று போன ஒரு கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலில் எந்த வேறு எந்த மாநிலத்தையும் கூட்டணி வைக்காத கூட்டணி வைக்காத அனுச்சரிக்கை செய்யாத வேறு எந்த மாநிலத்தையும் போட்டிடாத நாம் கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து பதினேழு லட்சம் மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா நாம் கட்சி வெளில ஆனால் இப்போ வந்து அதை விட அதிகப்படியாக முப்பது லட்சம் மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போகணுங்கிற மனநிலைக்கு அப்பாறுபட்டு மக்கள் நம்பிக்கை கொண்டு ஒரு நல்ல அரசியல் விளையாடணும் ஒரு நேர்மையாக விளையாடணும் தூய்மையாக விளையாடணும் இந்த எளிய பிள்ளைகள் வந்து அதிகாரத்துங்கிற நம்பிக்கையோடு முப்பது லட்சம் மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்க ஜெர்மனியில் இருப்பது போல விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இருந்தால் எங்களுக்கு பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருப்பாங்க ஆனால் அந்த முறை இல்லை அந்த முப்பது லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லைனா கூட நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மண்டலத்தில் மக்களுக்காக இயங்குவோம் மக்களுக்காக பேசுவோம் மக்களை அரசியல் படுத்துவோம் மக்களுக்காக போராடுவோம் நாம் தமிழ கட்சி இன்னொரு எதிர்கட்சியாக செயல்பட்டு அரசின் பிழைகளை சுட்டி காட்டுவோம் அரசின் குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம் அரசு தவறு செஞ்சால் நாங்கள் சண்டையிடுவோம் அப்படி மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாகரீகம் பேணக்கூடிய ஒரு அரசியல் நாம் செய்யும் அண்ணா காலத்திலே ஒன்றிய அரசுன்னு பேசினதெல்லாம் அந்த முழக்கங்கள்லாம் கே கேட்டது ஆனால் இதுக்கு மொத்த ரைட்ஸும் நான் தான் தலைமைச் செயலகத்தில் சொல்கிறாரு உங்கள் அண்ணன் சீமான் இந்த அண்ணா காலத்தில் பேசப்பட்டிருக்கு இன்னும் சில போனால் இந்தியாவோட அரசமைப்பு சாசனமே இந்தியா தட் இஸ் பாட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா என்பது மாநிலங்களையும் ஒன்றியமாக எடுத்துட வேண்டும் ஆனால் என்னென்னா சமகாலத்தில் வந்து அதை வந்து திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் பேசுறது ஆனால் சீமானவர்கள் தான் இது இன்னும் சொல்ல போனால் இந்தியங்கிற முழக்கத்தை திமுக ஏற்றுக்கொண்டது இந்தியா இந்தியம் ஆரியங்கிற கோட்பாட்டுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட திராவிட கட்சி அந்த திராவிட கட்சியை சேர்ந்த பெருமக்கள் வந்து இந்தியங்கிற கோப்பாட்டு கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்தியன்னு ஒரு இனமே கிடையாது நாம் இந்தியாவின் குடிமக்கள் சட்டப்படி இந்தியாவின் குடிமக்கள் நமக்கான அடையாளம் என்னன்னு பார்த்தா நமக்கான அடையாளம் வந்து தமிழர்ங்கிறது தான் இந்தியாங்கிறது ஒன்றியம் இங்கே தமிழ்நாடுங்கிறது ஒரு தேசம் தமிழர்களின் தாய் நிலம் அப்படின்னு நாம் தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் அந்த அடிப்படையில் சம காலத்தில் வந்து அதை திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் கொண்டு போய் சத்தத்தில் நாம் பெருமங்க கட்சி அதை தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம் வாழ்த்துக்கள் இன்னும் வளர்ந்து வாருங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் மக்கள் வாக்களித்திருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் தனித்தே களம் காண்டு மக்களிடையே போய் சந்திக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றிகள் கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி மிக்க நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்